Jag lovar det. என்னம்மா ரெண்டு பேரும் எப்படி சிரிச்சிட்டீங்க? ஒன்றும் இல்லைப்பா. சொல்லுமா, சொன்னா நானும் சிரிப்பில்ல. இல்லைப்பா, கல்யாண வீட்டுக்கு போனோமா, சாப்பிட்றதுக்காக டைனிங் ஹால் போயிருந்தோம். அப்பதான் தெரிஞ்சது பொண்ணோட அப்பா எங்க பழைய ஸ்கூல் மாஸ்டர்னு. சாப்பிடுங்க. வணக்கம் சார். தம்பி நீங்க என்ன தெரியல சார், உங்க பழைய ஸ்டூடெண்ட் அசோக் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சானே, இவங்க தான் நம்ம ஜூலி. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வணக்கம்மா. வணக்கம். வா. சிரிக்கிறதுக்கு இதுல என்னமா இருக்கு? சொல்றேன் கேளுங்கப்பா. நீங்க எல்லாம் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுங்களா? பொண்ணோட அப்பா கூட எங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி? எங்க பழைய ஸ்கூல் வாத்தியார், ரொம்ப நல்லவர். அவருடைய தங்கமான மனசுக்கு அவருக்கு தங்கமான வைஃப் அமைஞ்சிருக்காங்க. அவங்க வைஃபை நீங்க எப்ப பாத்தீங்க? இப்பதான் சாப்பிடற இடத்துல டைனிங் ஹால்ல ரெண்டு பேரும் என்ன அன்யோன்யமா கொஞ்சிட்டு இருந்தாங்க. எங்க பாத்தீங்க? சாப்பிடற இடத்துலமா. அப்புறம் என்ன? அந்த அம்மா டைனிங் ஹால்ல போய் பார்க்க பெரிய ரகல. ஏன்? அந்த குண்ட அம்மா தான் என் வாத்தியாரோட வைஃபா. அப்ப கொஞ்சிக்கிட்டு இருந்த அந்த அம்மா யாரு? அவங்க வந்து அவங்க வீட்டு வேலைக்காரி. அப்புறம் வாங்கப்பா சாப்பிடலாம். சாப்பிடலாம் வாங்கப்பா. வாங்கப்பா வீட்டை விட்டு வெளியே போனா எல்லாரும் சேர்ந்து போலாம்.
வீட்டை வித்துட்டு என்ன வருதோ ஆள் ஆளுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைனா எல்லாரும் அதே வீட்டில் இருக்கலாம். யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இருந்து தொலைக்க சொல்லு. சார் பில், தேங்க்யூ. என்ன பண்றது தெரியலையே. பெரிய இன்டர்நேஷனல் ஃப்ராட், அவங்கெல்லாம் கூட என்ன கண்டா பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உஷார் பாரு. நான் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன? குட் மார்னிங் சார். சாரி சார், அன்னைக்கு நடந்ததை நீங்க இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு உங்களை மாட்டி விட்டேன். அதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் சார். நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா இன்னைக்கு உங்க பில்ல நான் தான் சார் கொடுக்க போறேன். எம் பில்ல கொடுக்க நீ யாரியா? உன் சகவாசமே வேண்ட போயா. என்ன சார் இது? மனுஷன் தவறு செய்து இயற்கை சார், அதை நீங்க மன்னிக்க கூடாதா? யோ, உன்ன மாதிரி அயோக்கியனுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது, மண்ணும் கிடையாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. சரி சார், நான் இங்க இருக்கிறது பிடிக்கலனா நான் கிளம்புறேன் சார். ஆனா உங்க பில்ல நான் தான் சார் பே பண்ணுவேன். யோ, நான் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்லையா? என்கிட்ட பணம் இருக்கு, நான் கொடுத்துக்குவேன். அப்படியே பணம் இல்லாட்டாலும் இந்த ஹோட்டலில் மாவாட்டுவினை தவிர உங்ககிட்ட வாங்க மாட்டேன். பாபா. சரி சார், வரேன் சார். ஃப்ராடு பசங்க, இவங்களெல்லாம் நம்பக்கூடாது. பில்லு கொடுக்குற மாதிரி கொடுத்து பெருசாக ஏமாத்திடுவாங்க. நாம தான் உஷாராக இருக்கணும். கரெக்ட். சாப்பிடுங்க சார். பில்லு நான் கொடுத்துறேனே. வேணாம் வேணாம், நானே கொடுத்துக்கிறேன். நீ போ. பில் அவர் கொடுப்பாரு. வாடா. டேய், இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ரெண்டு ஃப்ரூட் சாலட் சேர்த்தே சாப்பிட்ருப்பேன். பிச்சைக்கார பற்றி இன்னொட்டு போவாதே. வாடா. எக்ஸ்கியூஸ் மீ சார், பில் சார். தேங்க்யூ. ஓகே சார். என்ன இது, ரெண்டு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டதுக்கு 500 ரூபாய் பில்லா? இல்லை சார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் 60 ரூபா தான் சார். அந்த டேபிளில் சாப்பிட்டவங்க பில்லையும் நீங்களே கொடுக்குறேன்னு சொன்னீங்க சார், அதோட சேர்த்து 500 ரூபா சார். கோலம் போடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நாளிலிருந்து நான் அப்படியே போட்டுறேன். காஃபி போட்டு வச்சுட்டேன். குழந்தைங்களை எழுப்பி குளிப்பாட்டிடுறேன். நீங்கள் அசோக்கோட அண்ணனுக்கு காஃபி கொடுத்துருங்க. நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. இந்த பழைய சாதத்தை கொஞ்சம் கொட்டிட. இது எது கொட்டணும்? நான் மிக்சியில் அரைச்சி வத்தல் பண்ணிடுறேனே. போதுமா? அதிசயமா இருக்கு, இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் அந்த பொண்ணு ஜூலி தான் சமைச்சா. அதானே,
உன் சமையல சாப்பிட்டு நேரம் குமடிட்டு வந்துருக்குமே. எப்பவுமே நம்ம பழைய சாதத்தை கீழே தான் கொட்டுவோம். ஆனா அந்த பொண்ணு அழகா வத்தலா பண்ணிருக்கு. மம்மி இந்த மேக்ஸ்ல எனக்கு டவுட். மம்மி சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கல, என்ன அவசரம், கொஞ்சம் போற. அம்மா வத்தல் கொஞ்சம் போய். மம்மியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. ஓகே. எதுக்கு சொல்லி உங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்துல கேமரால வாங்கினேன்? கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆகிற வரைக்கும் இதுதான் உனக்கு தொழில். நீ டீம்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் லட்ச லட்சமா சம்பாதிக்க போற, அப்புறமா எனக்கு இந்த பணத்தை திருப்பி கொடு. என்ன சரி? எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஆல் தி பெஸ்ட், பை. ஓகே பை.